இந்த ஈஸ்டர் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது இதை உருவாக்கியவர்கள் யார், இதனுடைய காரியம் என்ன, உண்மையிலேயே இது உயிர்த்தெழுந்த பண்டிகை தானா? முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு இடத்திலும் குறிக்கப்படவில்லை. ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையும் எந்த இடத்திலும் இல்லை. இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை என்ன, எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஈஸ்டர் என்கிறதான வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்க பதம். அதற்கு ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர், கடந்து போகுதல் என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இந்த கடந்து போகுதல் என்று சொல்லக்கூடியதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டதான வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட பண்டிகைகள் குறிக்கப்படவில்லையே, இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்படவில்லையே? அப்படியானால் இந்த வார்த்தை எப்பொழுதுதான் வந்தது, இந்த பண்டிகை என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இஸ்தார் என்றதான ஒரு அசிரிய வார்த்தையிலிருந்து மறுவி வந்ததான கிரேக்க வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இஸ்தார் என்பது என்ன? இஸ்தார் என்பது அசிரிய சாம்ராஜ்யத்தில் வழிபட்டு வந்ததான ஒரு பெண் கடவுள். இந்த பெண் கடவுளை ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலே ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இது இந்த பெண் கடவுள் வணங்கப்பட்டது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதான அந்த காலகட்டத்திலே, அதாவது சுமேரிய நாகரிகத்துக்கு முற்பட்டதா காலகட்டத்திலேயே இந்த பெண் தெய்வ வழிபாடானது பாபேல் கோபுரத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக அவர் வைத்திருந்த பெயர் செமிராமிஸ் என்பதாகும். இதை குறித்து ஒரு தனி செய்தி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் HLM வெளியீடிலே நாம் கர்த்தர் கிருபை செய்வாரானால் நாம் மகாபாபிலோன் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த பெண் தெய்வ வழிபாடு ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் பெயர் மாறி வரும்பொழுது அசிரிய சாம்ராஜ்யத்திலே அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக வந்ததுதான் இஸ்தார் என்பதாகும். இந்த இஸ்தாரை குறித்து அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய இதிகாச புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயர் த புக் ஆஃப் கில்கமேஷ், கில்கமேஷின் இதிகாசங்கள் அப்படி என்கிறதான பெயரில் இருக்கிறது. இந்த இதிகாசத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடியவன், இது ஒரு புராண கதை, அது நடந்த சம்பவங்கள் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை. அதுல அதனுடைய கதாநாயகனாக இருக்கிறைய பெயர் கில்கமேஷ். இவன் அங்கே இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான ஒரு பெரிய ராஜாவின் பெயர் என்று சொல்லப்படுகிறது. அவன் மிகவும் நல்லவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ராஜாவாகிய கில்கமிஷை அப்பொழுது இருந்ததான ஒரு காதல் தேவதை என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தார் தேவதை விரும்பினாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்தார் தேவதையுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்தார் தேவதையை யார் யார் மனமுடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் அல்லது சாகடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் இவளை மனமுடிக்கிறவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டபடியினாலே இந்த கில்கமேஷ் இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு அச்சப்படுகிறான், மறுத்து விடுகிறான். அப்பொழுது இந்த இஸ்தார் தேவதை இந்த கில்கமிஷனிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவனை விட்டு பிரிந்து அவனோடு கூட அவள் அநேக சண்டைகள் செய்து தன்னை மனம் முடிக்குமாறு வேண்டிக் கொண்ட போது கடைசி வரைக்கும் அவன் வேண்டாம் என்று முடித்து விடுகிறான். இப்படியாக அந்த கதை போகிறது. அந்த புக் ஆஃப் கில்கமிஷிலே இன்னொரு கிளைக்கதை வருகிறது. அந்த கிளைக்கதையிலே இந்த இஸ்தார் தேவதைக்கு தன் மகனே கணவனாக ஒரு இடத்திலே வருகிறான். அந்த கணவனுடைய பெயர் தான் தம்மூஸ் என்பதாகும். இதை குறித்து நீங்கள் நம்முடைய வேதத்திலே எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவரும் இதை குறித்து வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார், அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்துக் கொள்ளுங்கள், பின்னால் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக இருக்கிறது. அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள், ஏன் அழுதார்கள் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வேதம் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அதனால் தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தம்மூஸ் என்பது யார் என்று சொன்னால், இந்த இஸ்தார் தேவதையினுடைய மகன் கணவன், அதாவது தன்னுடைய மகனையே சில காலங்களுக்கு பிறகு அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தம்மூஸ் தன்னுடைய 40வது வயதிலே ஒரு முறை வேட்டைக்கு போகும்பொழுது அவன் வேட்டையிலே சில மிருகங்கள் மூலமாக கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பிறகு இந்த தம்மூஸ் இறந்த செய்தியை கேட்கிறதான இந்த இஸ்தார் நேரடியாக தம்மூஸ் இருந்த சடலத்துக்கு சென்று, தம்மூஸ் மரிக்கவில்லை, அவன் நரகத்துக்கு போயிருக்கிறான், நான் அந்த நரகத்துக்கு கடந்து போவேன், 40 நாள் கழித்து இந்த தம்மூசை நான் உயிரோடு கூட நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன், அந்த 40 நாள் அளவும் நீங்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடுங்கள், அந்த 40 நாள் முடிவிலே இந்த தம்மூசை அழைத்து கொண்டு நான் நரகத்திலிருந்து வெளியே வருவேன், அப்படி வந்து நாம் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக, தம்மூஸ் உயிரோடு கூட வருகிறதான அந்த 40வது நாளை விசேஷமாக நாம் கொண்டாட வேண்டும். அந்த தம்மூஸ் எப்படி வருவான் என்று சொன்னால், 40வது நாள் முடிவிலே ஒரு முட்டையில் இருந்து கோழி குஞ்சு எப்படி வெடித்துக் கொண்டு வெளியே வருகிறதோ அதுபோல் இந்த தம்மூஸ் முட்டையிலிருந்து வெடித்துக்
கொண்டு வெளியே வருவான் என்று சொல்லி இந்த இஸ்தா தேவரை அறிவித்திருந்தாள். இந்த 40 நாள் அளவும் இவள் என்ன செய்தாள் என்று அந்த புக் ஆஃப் கில்கமிஷிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாளும் அவள் நரகத்துக்கு சென்று பாதாளத்துக்கு கடந்து சென்று அங்கே உள்ளே நுழைய முற்படுகிறாள். அப்பொழுது அவள் உள்ளே நுழைய அங்கே முற்படும் பொழுது வாயிலே நிற்கிறதான அந்த காவலாளி இவளை உள்ளே விட மறுத்து விடுகிறான். அப்பொழுது இவள் அங்கே நின்று போராட்டம் நடத்துகிறாள். இதெல்லாம் அந்த புக் ஆஃப் கில்கமிஷிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் போராட்டம் நடத்தும் பொழுது இவளுடைய போராட்டம் அந்த நரகத்தினுடைய அதிபதிக்கு தெரிவிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நரகத்தின் தேவனானவன் ஒரு காரியம் சொல்லுகிறான், இந்த இஸ்தாரை உள்ளே நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றால் இஸ்தாருக்கு ஒரு கட்டளை கொடுங்கள். அதாவது இந்த இஸ்தார் ஒவ்வொரு கேட்டாக கடந்து உள்ளே வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு காவல அந்த ஒவ்வொரு வாயற்படியை கடந்தவள் உள்ளே வர வேண்டும். மொத்தம் 7 வாசல் படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசப்படிக்கு வரும்போதும் அவள் ஒவ்வொரு ஆடைகளையாக கடத்தி போட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அவள் தம்மூசை மீட்கும்படியாக ஒவ்வொரு வாயிலை கடந்து போகும் பொழுதும் தன்னுடைய ஒவ்வொரு ஆடைகளையாக கழட்டி போட்டுவிட்டு 7வது வாயிலை கடந்து அவள் பாதாளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள். ஆனால் அவளால் அந்த இடத்தில் இருந்து தம்மூசை மீட்டுக் கொண்டு வெளியே வர முடியவில்லை. அவள் துக்கத்தோடு கூட சோகத்தோடு கூட மீண்டுமாக திரும்பி வந்தே விடுகிறாள். அந்த 40வது நாள் முடிவிலே அவள் சொல்லுகிறாள், தம்மூஸ் மீண்டுமாக உயிரோடு வருவான் என்று சொன்னேன், அவன் வரவில்லை, ஆனாலும் நீங்கள் என் பெயரிலே அந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவள் சொன்னாள். இதுதான் அந்த இஸ்தா தேவதை குறித்து அசிரிய புத்தகமாகிய தி புக் ஆஃப் கில்கமிஷில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த இஸ்தார் தேவதனுடைய பண்டிகை எப்படி ஈஸ்டர் என்கிற முறையிலே நமக்கு கொண்டாடப்படுகிறது, இது எப்படி அங்கே நமக்கு ஒத்து வருகிறது என்பதை கவனியுங்கள். இந்த இஸ்தார் தேவதையின் பெயர் தான் ஈஸ்டர் என்கிற பெயரிலே கிரேக்க பதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்தார் தேவதை 40 நாட்கள் நரகத்துக்கு கடந்து சென்ற அந்த துக்க நாட்களை தான் நாம் இப்பொழுது லென்ட் டேஸ் ஆக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த 40 நாட்கள் துக்கம் என்பது வேதத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்படாத ஒரு துக்கம். எந்த இடத்திலும் 40 நாள் தேவன் துக்கம் அடைந்ததாக சொல்லப்படவே இல்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக துக்கத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நன்றாய் கவனித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவானவர் 2 நாட்களுக்கு முன்பதாக அவர் பஸ்கா ஆசாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அங்கே உள்ளே சில 2-3 நாட்களுக்கு முன்பதாக எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது கழுதையின் மேலே ராஜாதி ராஜாவாக நுழைகிறார். அப்பொழுது அங்கே அவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓசன்னா பாடலை பாடினார்கள், அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவானவர் எப்பொழுதுதான் துக்கமாக இருந்தார் என்று சொன்னார், அவர் கெத்செமனையிலே கடைசி நிமிஷத்திலே அவர் அந்த இடத்திலே போய் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயும் அவர் துக்கப்பட்டதாக சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் என்கிற அந்த பர்டிகுலர் 40 நாள் என்பது எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தது? ஒரு சில இடத்துல நான் இது குறித்து பேசும்போது சொன்னார்கள், இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், அதைத்தான் அவர்கள் துக்க நாட்களாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருந்தது ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக, சிலுவையில் அடையப்படுவதற்கு முன்பதாக அல்ல. 40 நாள் கழித்து அவர் சாத்தானோடு கூட போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் 40 நாள் குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம், புத்தாடை போடுகிறோம், அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் எங்கே எழுந்து வந்தது? இன்னைக்கு அநேகர் இதை குறித்து பார்க்கும்பொழுது இதற்கான பதில்களை கிறிஸ்தவர்களாகிய நமக்கே அது தெரியாமல் இருக்கிறது. நாம் கண்மூடித்தனமாக இதை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் என்பது என்ன? லென்ட் டேஸ், அதாவது இந்த லென்ட் டேஸ் என்பது இஸ்தார் தேவதை பாதாளத்தின் வாயிலை கடந்து 40 நாட்கள் போய் தம்மூசை மீட்டுக் கொண்டு வருவதற்காக போராடின அந்த 40 நாட்களையே நாம் இப்பொழுது 40 நாட்களாக கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக இந்த 40 நாள் முடிவிலே இஸ்தார் தேவனுடைய ஈஸ்டர் என்கிற வார்த்தை, ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இந்த இஸ்தார் ஈஸ்டர் என்கிற வார்த்தை இஸ்தார் தேவதையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஈஸ்டர் என்பதற்கும் உயிர்த்தெழுதல் ரிசரக்ஷன் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஈஸ்டர் என்றால் பாஸ்ஓவர் என்று சொல்லி வருகிறது. உயிர்த்தெழுதலுக்கு ரிசரக்ஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடந்து போகுதலுக்கும் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சிலர் சொன்னார்கள், இயேசுவானவர் பூமியிலிருந்து வானத்துக்கு கடந்து போவதை ஒருவேளை குறிக்கிறதோ என்று சொல்லி கேட்டார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், இயேசுவானவர் 40வது நாளில் தான் பூமியை விட்டு வானத்துக்கு அவர் கடந்து போனாரே ஒழிய அந்த 40 நாட்களும் இங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் செய்த இந்த காரியங்களை குறித்து முழுவதுமாக நாம் கவனிக்கும் பொழுது ஈஸ்டருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஈஸ்டர் எக்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த ஈஸ்டர் எக்ஸுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தம்மூஸ் முட்டையை ஒடித்துக்கொண்டு வெளியே வருவான் என்கிறதானதுதான் இப்பொழுது ஈஸ்டர் எக்ஸ் கொண்டாடப்படுகிறது. முற்று முடிய நீங்கள் பார்க்கும் பொழுது ஈஸ்டர் என்கிற வார்த்தையும் ஈஸ்டர் என்கிறதான இந்த பண்டிகையும் கிறிஸ்தவத்திற்கும் நமக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல
ஆண்டவர் எரேமியா புத்தகத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய தேவாலயத்திலே அருவறுப்புகளை பார்த்தாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்வியை இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவாலயத்திலும் ஏப்ரல் மாதம் அன்று அருவறுப்பான இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. ஹாப்பி ஈஸ்டர் என்கிறதான அருவறுப்பான வார்த்தை. இது இஸ்தார் தேவதை என்று சொல்லக்கூடியதான எகிப்திய அசிரிய தேவனுடைய காதல் தேவதை பெயரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நாம் நம்முடைய தேவாலயங்களிலே சந்தோஷமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதற்கு நாம் தனி ஆராதனை வைத்தே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தேவதைக்கு நம்முடைய தேவாலயத்திலே தனி ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் தேவாலயத்திலே நாம் காணப்படுகிறதான அருவறுப்புகள். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் பொழுது ஒரு சில பரிசுத்தவான்கள் புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார்கள், பண்டிகையை நியமித்துக் கொள்ளுகிறவன், நாட்களை நியமித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கு என்று நியமித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி எழுதுகிறார்கள். தேவனுக்கு என்று நியமித்துக் கொள்ளுதல் தேவனுக்காக தான் நியமித்துக் கொள்ள வேண்டும், தேவன் நாமத்தில் தான் நியமித்துக் கொள்ள வேண்டுமே தவிர இன்னொரு நாமத்திலே இன்னொரு தேவதையின் பெயரின் நாமத்திலேயோ அல்லது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹாப்பி ஈஸ்டர் என்று அவள் பெயர் சொல்லுதலையோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. முழுவதுமாக பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்த கூடாத வார்த்தை இந்த ஈஸ்டர், ஈஸ்டர் பண்டிகை. நான் இப்படி சொன்னால் ஒரு சில போதகர்களுக்கு சில ஒரு சில ஊழியர்களுக்கு மிகவும் கோபம் வரும், இவர் என்ன இப்படி தப்பு தப்பா உபதேசம் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இது உபதேசம் அல்ல, இது நடைமுறை வாழ்க்கை. தேவாலயத்திலே கொண்டாடப்படக்கூடாததான வாழ்க்கை. தலைமுறை தலைமுறையாய் தப்பு செய்து விட்டால் தப்பு எப்பொழுதும் சரி ஆகாது, அதை திருத்திக் கொள்வதுதான் சால சிறந்தது. இப்பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். காரணம், சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற காலகட்டத்துக்கு வந்துவிட்ட பிறகு இன்னும் திருத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதனாலே இப்பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த தேவதை என்பதை ரோமர்கள் கிரேக்கர்கள் மூலமாக ரோமர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது எப்பொழுது ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினார்களோ அப்பொழுது இந்த பண்டிகை, இஸ்தா தேவனுடைய பண்டிகை மீண்டுமாக நமக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறது. எவ்விதமாகவே ஈஸ்டர் பண்டிகை வந்திருக்கிறது. முழுவதுமாக பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க அந்நிய தேசத்தாருடைய பண்டிகை. இப்பொழுது நீங்கள் ஈராக் பட்டணத்துக்கு போய் என்று சொன்னால் அந்த இடத்துல இஸ்தார் கேட் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. இஸ்தார் கேட்டுக்கு அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் நரகத்தின் நுழைவாயல் என்று சொல்லி போட்டிருப்பார்கள், தி கேட் டு ஹெல் என்று சொல்லி போட்டிருப்பார்கள். முழுவதுமாக இப்பொழுதும் ஈராக்கிலே அந்த காரியங்கள் பின்பற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு சுற்றுலா தலம், டூரிஸ்ட் பிளேஸ் ஆக அது இருக்கிறது. ஆதலால் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஆலயத்திலே இப்படிப்பட்ட அசுத்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்காதிருப்போமாக.